ஹாய் நான் உங்கள் ஏஜி. நீங்கள் வந்து ஒரு புக் ரீடர், உங்களுக்கு வந்து புக்கு படிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் வாங்குங்க. ஸோ இது வந்து ஆடு கிடையாது. ஸோ எனக்கு வந்து உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது தான். ஸோ இது வந்து ஆட் கிடையாது. ஸோ அமேசானுடைய கிண்டில் இ ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ நார்மலாக நம்ம ஒரு புக் படிக்கிறோம் அப்படின்னா வந்து லைப்ரரியில் போயிட்டு படிக்கலாம், இல்லை இப்போ வந்து யாருமே லைப்ரரி போக கிடையாது, மொபைல்லே நம்ம வந்து புக்ஸ் வந்து படிச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து கிண்டில், அமேசான் கிண்டில் இ ரீடர் அப்படின்னு விட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு தான் நீங்கள் நினைக்கலாம், அது வாங்குறதுக்கு தான் நம்ம ஃபோன்லேயே நார்மலாக படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் ஃபோன் மாதிரியே தான் இருக்கும், டேப் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. கிண்டில் டேப் அப்படின்னு சொல்லலாம், டேப்லெட் தான் அது. ஸோ டேப் அது வந்து நல்லா பெருசாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மொபைலுக்கும் அந்த டேபுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து, நம்ம மொபைலில் வந்து எல்சிடி லைட்ஸுக்கு இருக்கிறதுனால நம்ம படிக்கிற நேரத்தில் வந்து நம்மளுடைய கண்ணை வந்து பாதிக்குது. இப்போ ஆன்லைன் கிளாஸே ஓடிட்டுருக்கு, அதுக்குவே நம்ம வந்து கண்டிப்பாக கண்ணை வந்து பாதிக்கும். ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அது வந்து எல்சிடி லைட் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு புக்கை வந்து அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை படிக்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து எல்சிடி லைட்லாம் கிடையாது. ஒரு நல்ல வெளிச்சமான, இப்போ இந்த லைட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த வெளிச்சமான இடத்துல உட்காந்து அந்த கிண்டில் புக்கை படித்தா தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும், அதாவது அது அப்போ தான் தெரியுமே. இப்போ நார்மலாக நம்ம ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஃபோன் வந்து பவர், இப்போ நம்ம பவர் பிரைட்னஸ் வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து அதில் கிடையாது. எங்கேயாவது ஒரு வெளிச்சமான இடத்துல உட்காந்தா தான் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஒரு புக்ஸ் மட்டும் தான் அதில் படிக்க முடியும், அது என்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து அப்போ தான் தெரியும் அதில், ஓகேவா. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப இருட்டான பிளேஸில் உட்காந்திங்கன்னா அதே மாதிரி தான், புக்கு மாதிரியே தான் வந்து ஒன்றுமே தெரியாது, ஓகேவா. ஸோ இதுதான் இந்த மொபைலுக்கும் கிண்டில் புக்குக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸு. அதான் இந்த எல்சிடி லைட் அப்படிங்கிறது வந்து இதில் கிடையாது, அதனால் ஒரு புக் படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே நமக்கு வந்து இருக்கும் அப்படின்னு அமேசான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டேப்பில் வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன புக்ஸ் வேணுமோ ஒரு ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரௌசர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் புக்ஸ், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர், ஓகேவா. எல்லாருக்குமே இப்போ நம்ம ஒரு புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு தெரியாத மீனிங் இருக்கும் இங்கிலீஷில், ஓகேவா. அந்த மீனிங் வந்து கேள்வியே படிக்க மாட்டோம், அதை வந்து இப்போ நம்ம நார்மலாக புக்கில் படிக்கிறோம்னா அந்த மாதிரியான ஃபோன்ஸில் வந்து நம்ம போட்டு பார்த்துருவோம். ஆனால் வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம படிச்சுட்ருக்க இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லாங் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஸ்னாம்ஸ், ஆண்டனம்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும், அதுக்கு தமிழ் அர்த்தம் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும். ஸோ அது ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம புக்கு வாங்கினோம்னா ஒரே ஃபாண்ட்டை வச்சு தான் படிச்சுட்ருக்கணும், சில பேருக்கு வந்து கண் வலிலாம் வரும். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு மொபைல்ஸில் படிக்கிறோம் அப்படின்னா கூட கண் வலி வந்துடும், ஏன்னா அந்த பிரைட்னஸ் அந்த மாதிரி. ஆனால் அதில் வந்து வராது, ஏன்னா அது ஒரு எல்சிடி லைட்டு, பிரைட்டே கிடையாது. அது வந்து இருட்டாக இருக்க இடத்துல வந்து ஃபுல்லாக இருட்டாக காட்டிடும், பிரைட்டாக இருக்க இடத்துல கொஞ்சம் தெரியும், ஓகேவா. நல்லா சன்லைட்ல போய் உட்காந்தாலும் நல்லா தெரியும், அந்த புக்கு மாதிரியே தான் இருக்கும், ஓகேவா. புக் மாதிரியே தான் அந்த பேக்ரவுண்ட் இருக்கும், அது மேலே வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு நல்ல ஒரு கூலான, கிரேசியான ஒரு இன்வென்ஷன், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து நம்மளால் புக்கை வந்து ரீட் பண்ண முடியும், தமிழில் வந்து புக்கை ரீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு அமேசானாக தான் இருக்குது, அமேசிங்காக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளால் பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணிக்க முடியும், ஆனால் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி பிடிஎஃப் ரீட் பண்ண முடியாது, நார்மலாக தான் நம்மளால் பிடிஎஃப் ரீட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு ஆன்லைன் கிளாஸ் ஓடிட்டுருந்துச்சு, பட் இப்போ வந்து ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்பி இப்படி ஆன்லைன் கிளாஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் வந்து வாங்க போகிற கிடையாது, யாருமே இந்த லீவில் லாக்டவுனில் வந்து யாருமே புக்ஸ் வந்து வாங்கலை, ஒன்லி வந்து இந்த ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டக்குன்னு ஸ்கூல் வரவும் வந்து எல்லாருமே புக்ஸ் வாங்குகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன புக்ஸ் வேணுமோ அதை போயிட்டு அவங்க ப்ரௌசரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம், டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இதில் படிக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிண்டில் பேசிக் அப்படிங்கிறது தான் இது. கிண்டில் பேசிக் அடுத்து நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு, நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்டே வராங்க, ஒன்று ஒன்றுலேயே அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. கிண்டில் பேசிக்கில் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்குது, தண்ணியில் ஒரு மணி நேரம் வந்து கீழே வச்சாலுமே வந்து அது ஒரே சும்மா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிண்டில் பேசிக்கில் வந்து 32 GB, இப்போ வர மொபைல்ஸ் 62, ஐஃபோன்லலாம் 64, ஐஃபோன்லாம் 128 அந்த மாதிரி ஜிபிஸ்லாம் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே வந்து இதில் வந்து 6000 புக்ஸ்
புக்ஸ் வரையும் நம்மளால் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்க முடியும். ஸோ இந்த கிண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லைப்ரரியே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கிண்டில் ஒரு மொபைல் ஒரு டேப்பில் வந்து தூக்கிட்டு போய்க்கலாம். ஸோ டேப்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து, அது வந்து கொஞ்சம் சின்ன மார்க் மாதிரி தான் இருக்கும் அந்த டேப், இமேஜஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டக்குன்னு நிறைய ஒரு ரொம்ப வருஷமாக புக் படிச்சுட்டு இருக்கீங்க, டக்குன்னு இதில் மாறினா வந்து ஏதாவது ஒரு புரியாமல் இருக்கலாம். அதுக்காக வந்து இப்படி நம்ம இப்போ பேஜ் இப்போ நம்ம இந்த இமேஜ் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, நான் வந்து திருப்புறது வந்து இப்படி திருப்போம், இப்படி திருப்பினா டக்குன்னு போகும். ஆனால் வந்து அந்த டேப்பில் வந்து ஒரு ப்ராசஸர் இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம திருப்புற பேஜை வந்து அப்படியே நம்ம புக்லேருந்து ஃபோல்டு பண்ணி திருப்போம்ல, அதே மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் கொடுக்குது. அது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பேசிக் ரேட், ஸ்டார்டிங் ரேட் வந்து இந்த கிண்டலுடைய பேசிக் வந்து என்ன ரேட் அப்படின்னா, 6000 ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்துருச்சு, அமேசானுடைய அஃபிஷியல் லிங்கில் வந்துருச்சு, தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ புக் ரீடருக்கு வந்து ஸ்பெஷலாக அது மேட்னு சொல்லலாம். நம்ம வந்து மொபைல்ஸில் படிக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன்னா மொபைல்ஸில் வந்து நம்முடைய கண்ணு போகலாம், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் நம்மளுடைய நார்மல் மொபைல்ஸில், பட் இந்த இதில் வந்து நம்மளுடைய கண் போகாது. ஸோ அதுதான், ஆனால் வந்து நம்ம எப்போவுமே படிக்கிற நேரத்தில் வந்து லைட்டை போட்டுக்கணும். நம்ம புக்ஸ் எப்படி படிப்போமோ அதே மாதிரி தான் இந்த கிண்டில் புக்குக்கும். ஸோ இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத, இது இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்னாலஜி, இது டெக்னாலஜி தான் சொல்லணும், இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பாய், தேங்க்யூ.